வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு என் ஸ்கொயர் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம எல்லோருக்குமே காஞ்சி மகாபேரியவர் பற்றி தெரிஞ்சிருக்கும். மனதைரியம் மற்றும் வாக்குவன்மை பெறுவதற்கு ஸ்ரீ ஹனுமாருடைய ஸ்லோகத்தை சொல்ல அறிவுறுத்துகிறார் மகாபெரியவர். இந்த ஸ்லோகத்தை நாம் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கறதால சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு நல்ல தைரியமான உள்ளமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும். இந்த ஸ்லோகத்தை அதன் பொருள் உணர்ந்து சொன்னாலே போதும், ஒருவித மன வலிமை பெருகுவதை நம்மால் உணர முடியும். மகாபெரியவர் உச்சரிக்கிற சொன்ன அந்த ஸ்லோகம், புத்திர் பலம், யசோ தைரியம், நிர்பயத்வம், அரோகதா, அஜாட்டியம், வாக்படுத்வம்ச ஹனுமந்த் ஸ்மரணாத் பவேத். புத்திர் பலம், வலிமையான அறிவும், யசோ புகழும், தைரியம் துணிவும், நிர்பயத்வம் பயமின்மையும், அரோகதா நோயின்மையும், அஜாட்டியம் ஊக்கமும், வாக்படுத்துவம் பேச்சு வன்னிமையும், ச ஹனுமந்த் ஸ்மரணாத் பவேத், இவையெல்லாம் ஹனுமனை நினைப்பதால் பிறக்கின்றன என்பது பொருள். அதாவது வலிமையான அறிவு, புகழ், துணிவு, பயமின்மை, நோயின்மை, ஊக்கமும், பேச்சு வலிமையும், இவை எல்லாமே ஹனுமனை நினைத்ததும் கிடைக்கின்றன என்பது இதன் பொருளாகும். நல்லதை செய்வதற்கு எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் ஹனுமனை நினைப்பதால் கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு கூறுகின்றது. ஆஞ்சநேயருக்குரிய இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லுவதால் மனதைரியம், சாதுரியமான புத்தி, வாக்குவன்மை, வீரம் ஆகிய எல்லா நற்குணங்களும் உண்டாகும் என அருளியுள்ளார் காஞ்சி பெரியவர்.